கம்ப்ளீட்லி பர்சனல் டு மீ மேபி அதனாலேயே உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் பர்சனலாக போய் ரீச் ஆயிருக்கா இல்லை என்னன்னு தெரியல பட் இட் ரீச் வே லைக் ஒரு ஒன் டு ஒன் கான்வெர்சேஷன் மாதிரி ஸோ தேங்க்யூ ஃபார் அலோவிங் மீ டு டூ தட் ஓகே இன்னைக்கு எபிசோட் எதை பத்தி நம்ம பேச போறோன்னா நான் ரீசெண்டாக வந்து ஐ ஃபீல் லைக் ஐ மோர் கான்பிடென்ட் ஆன் ஹவ் ஐ லுக் புரியா பிகாஸ் நான் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கேன் பட் இவ்வளோ கான்ஃபிட் ஓகே ஐ கேன் போஸ்ட் பிக்சர்ஸ் ஐ கேன் போஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்ற அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததில்லை அண்ட் லைக் எனக்கு நல்லா தெரியும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை நான் இப்படி ஏன் ஃபீல் பண்றேன்னா ஐ டென்ட் கோ த்ரூ ஃபிசிக்கல் சேஞ்ச் லுக்ஸ் பிரகாரம் ட்யூ டு சர்டன் திங்ஸ் ஓகே அண்ட் லைக் அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ்னால ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் நான் ஒழுங்காக ஸ்கின் கேர் பண்ணேன் நான் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் பட் தென் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் வெயிட் இந்த அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஏன் வந்து முன்னாடி இல்லை நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணல இப்படிதான் கான்ஃபிடன்ஸ் வரணுமா இதான் கரெக்டா அப்போ நான் ஏன் கான்ஃபிடென்ட்டா இல்லை ஒருவேளை நான் அழகா இல்லையா அழகுனா என்னது அழகா தான் கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியுமா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லை பட் இதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்ல போறது இல்லை புரியுதா பிகாஸ் இது வந்து இட்ஸ் டு அ லாட் ஆஃப் பீப்புள் பட் இதை பத்தின நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி அதில் எது வந்து சம்வே வந்து ஒரு அப்ளிகபிளான ஒரு ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் ஸோ பேசலாமா டிஸ்க்ளைமர் கைஸ் நீங்கள் வந்து ஷக்கீல் நீ வந்து கன்வென்ஷ்லி குட் லுக்கிங் யூ கான் கெட் யூ டோன்ட் கெட் டாக் ஆன் ஆல் திஸ் டாபிக்ஸ் அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேட் ஸ்டாப் ஐ ஐ லுக் ஃபைன் ஸோ நான் இதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஹேவ் டு டெல் யூ ஐ டிட் நாட் லுக் ஃபைன் இந்த பாஸ்ட் ஆர் ஐட் நாட் ஃபீல் ஃபைன் நான் நீங்கள் என்னை நம்புதானா புட் ப்ரூஃப் ஹியர் புரியுதா திஸ் இஸ் ஹவு மை ஸ்கின் லுக்ட் ஜஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் பேக் இதை பாட்காஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன்

நான் வந்து இதை எப்படி ஓவர் கம் பண்ணேன் ஹவு டு ஓவர் கம்முங்கிறத விட நான் எப்படி இதை கோ த்ரூ பண்ணேன் ஓவர் கம்லாம் நான் ஒன்றும் பண்ணல பட் நான் எப்படி இதெல்லாம் தாண்டி வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன் ஐ ஷேர் இட் என் வே தட் யூ கைஸ் ஃபீல் அண்டர்ஸ்ட் இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சம்திங் லைக் தட் ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன் பதினேழு வயசு அண்ட் இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா என் ஸ்கின் வந்து முழுசாக செத்து போச்சு எனக்கு வந்து டுவெல்த் போர்டு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறமா என் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் தான் நீ சேரணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிருந்தாங்க அது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு சேட்னஸ் ஸ்ட்ரெஸ் வந்து ஒவ்வொரு விதத்துல வந்து ரியாக்ட் ஆகும் எனக்கு ஏன் பாடி எந்த விதத்தை ரியாக்ட் ஆச்சுன்னா எனக்கு வந்து பசிக்கவே இல்லை சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த நீடே வரல ஏன்னு தெரியல ஏனே தெரியல எனக்கு அது ஒரு சாப்பிடணுமா அந்த பசி எடுக்கும்ல அந்த ஆசையே இல்லை அழந்துல இப்போ நான் ரொம்ப நல்லா சாப்பிட்றேன் பட் அப்போ நான் சாப்பிடவே இல்லை அண்ட் எவென்ச்சுவலி அப்படியே தண்ணி குடிக்கணும்ன்ற அவசியம் அவசியமும் வரல அண்ட் லாக்டவுனால வீட்லயே இருந்ததுனால அந்த தண்ணி குடிக்கணும்ன்ற அந்த நீடும் வரல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு தண்ணி குடிச்சு ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்ல வரேன் புரியுதா நீ ஒரு பதினேழு வயசு பையன் ஒரு பொண்ணுனா நீ தண்ணி குடிச்சு நீ சாப்பிடலன்னா என்ன பண்ணிட்டு இருக்க நீ வாழ்க்கையில ஐ கேன் பிளீஸ் ஈட் அண்ட் ட்ரிங்க் வாட்டர் ப்ளீஸ் நான் வேறு எதுவுமே கேட்கல ஒரு மனுஷன் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணணும் உங்ககிட்ட சொல்கிறதே அசிங்கம் நீ நீ இந்த தான் ஆடு மாடு கூட திங்கும் தூங்கும் பேலும் அதெல்லாம் ஓகே இது வந்து நான் உங்களை திட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு இருபது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பதினேழு வயசு சக்கியில அசிங்கம் செய்யாம ஸோ அதனால் என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்லி உங்கள் பாடியோட ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் டு ஷோ தட் யூ ஆர் நாட் டூயிங் வெல் ஆன் தி இன்சைட் இஸ் ஷோ தட் ஆன் ஃபேஸ் நாட் இன்சை ஒன் ப்ராப்ளம்

பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன் தவிர நானும் ஆசைப்பட்டு சாப்பிடல ஸோ நான் எப்போ ஆசைப்பட்டு சாப்பிட ஆரம்பித்தேன்னா நான் விதவிதமாக சாப்பிட ஆரம்பித்தேன் அப்புறம் சமைக்க ஆரம்பித்தேன் அப்படி அப்படி சொல்லிட்டு நான் ஐ ஹேவ் அ வெரி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட் ஐ நாட் லுக் தி கிரேட் போத் வேஸ் ஃபேஸ் வைஸ் அண்ட் மை பாடி ஃபிசிக்கும் பார்க்க நல்லா இல்லை எனக்கு எப்போ ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி யாருமே வந்து நீ ஏன் பார்க்க இப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபார் லைக் அதர் விஷயம் கேட்டிருக்காங்க பட் லைக் ஓ மூஞ்சி ஏன் பாக்க இப்படி இருக்கு ஏன் இப்படி ஏன் இவ்வளோ ஆக்குன்னு இருக்கு சம்டைம்ஸ் ஐ ஹேட் பீப்புள் ஷாக் ஆனால் திடீர்னு வந்து இப்போ ஷக்கில் ஏன் பார்க்க இப்படி இருக்கா என்னடா மூஞ்சி இது என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது ஓகே நான் எதை தப்பு பண்ணுறேன்னா நான் அதை பாவம் பண்ணுறேன்னா எனக்கு புரியல எனக்கு பிகாஸ் எனக்கு யாருமே அவ்வளோ ஷாக்கிங்காக ஒரு ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை ஐ எம் நாட் குட் இனஃப்ன்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் ப்ரோ இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் அ குட் திங் அண்ட் எஸ்பெஷலி வின் த ரிலேட்டிவ்ஸ் கமென் ஏன் இப்படி இருக்க ஏன் இப்படி இருக்கும் மூஞ்சி ஏன் ஏன் எனக்கு தெரியாது ஏன்னு அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு தெரியும் ஏன்னு எனக்கு தெரியும் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு அண்ட் எனக்கு தெரியாது தான் ஏன் அப்படி இருக்கணும்னு இருக்கேன்னு உனக்கு புரியுதா நான் சொல்கிறது பட் ஸ்டில் ஐ வென் த்ரூ ஸோ மச் ஷெட் ஃப்ரம் ஆஸ்கிங் மீ கொஷின்ஸ் ஏன் 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 ஏன்னா எனக்கு தெரியல பட் இஃப் ஐ திங்க் அபவுட் இட் எனக்கு தெரியும் நீங்க வந்து அட்லீஸ்ட் கைஸ் சொந்தக்காரங்க நம்மளால் மாற்ற முடியாது ஓகேவா பட் நம்ம நம்மள மாத்தலாம் ஓகேவா நம்ம இருக்கும் இருக்கும்போது நம்ம மாறி இருக்கலாம் ஸோ நம்ம வந்து நம்மளோட வயசு சின்ன பசங்களை பார்க்கும் பொழுதோ அவங்க வந்து பார்க்க வித்தியாசமா இருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இப்போ அவங்க ஸ்கின்ல அப்படி இருக்குது அவங்க பாடி ஃபிசிக் அப்படி இருக்கு நான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கண் இல்லைன்னு நினச்சிங்களேன் எனக்கு கண் இல்லையாப்ப நான் என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கோ நான் ஒல்லியாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு 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 அது எனக்கு தெரியும் ஐ நோ தட் வெரி வெல் ஓ யூ ஹேவ் ஸோ மச் ஆக் நே எப்ரோ தேங்க் யூ சோ மச் ஃபார் டெலிங் தட் ஐ டிட் நாட் நோ தட் பிஃபோர் இட்ஸ் நாட் லைக் தட் புரியதா ஐ நோ தட் வெரி வெல் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் அது போய் ரிமைண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அண்ட் ஈவன் ரெமெடிஸ் சொல்கிறீங்க அப்படின்னாலும் இது ஸோ மச் கைண்டர் வே டு சே தட் ஏதோ ஒரு குறை இருக்குது அதுக்கு வந்து நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் லைஃப் ஸ்டேவர் மாதிரி நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லாமல் இது நைஸ் தட் ஓகே இப்படி இருக்கா உனக்கு மாறணுமா கேளுங்க பிகாஸ் அது வந்து ஒரு சென்சிட்டிவான திங் நான் அதை பற்றி பல்லாயிரம் தடவை நாலு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்களே வந்து நொட்டம் சொல்லாதீங்க புரியுதா நானே அதை நொட்டம் நானே ஒரு நொட்டம் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் எனக்குள்ள ஒரு நோட்டம் நீ சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும் அதுவும் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் வந்து ஸோ இது எப்படி இருந்துச்சா இது வந்து ரியல் லைஃப்பில் அந்த பிரச்சனை அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமம் டாக்ஸிக் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து உருவாகிற மெயின் பிளாட்ஃபார்மே சோஷியல் மீடியா தான் ஒரு ஒருத்தர் இருக்கான் அவனுங்க ஐநூற்றி எண்பத்தி நாலு பேர் வந்து ஃபாலோவர்ஸில் இருக்காங்க அந்த ஃபாலோவர்ஸில் ஒரு ஒருத்தி ஒரு ஒருத்தன் வந்து அவன் ஸ்கின் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அவர் லைக் அவன் அவனை மாதிரி ஃபிசிக் வேணுன்னு தான் எல்லாருக்கும் ஆசை அப்படின்ற பொழுது அஃப்கோர்ஸ் அவனை பார்த்தா எனக்கு அவனை மாதிரி இருக்கணும்னு தோணும் எனக்கு அவனை மாதிரி ஸ்கின் இருக்கணும் எனக்கு அவனை மாதிரி நல்ல திக் ஹேர் இருக்கணும் வேறு அவன் 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 உடம்பு பற அவனுக்கு செம்ம ஜீன்ஸ் போல் அவன் ரொம்ப ஜெனடிக்லி கிஃப்டட் பீப்புள் போல அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது இல்லை நான் வந்து இந்த தப்பு வந்து அவங்க மேலன்னு சொல்ல மாட்டேன் அது வந்து உண்மைன்னு நினைக்கிற மேலே தான் தப்பு இப்போ நீ ஒரு போட்டோ போடுற ஃபோட்டோ போறது எதுக்கு சமம் எடுத்துக்கலாம் நீ ஒரு பப்ளிக் கேதரிங்க்கு போற ஒரு கல்யாணத்துக்கு போறியோ ஒரு மாலுக்கு போறியோன்னு வச்சுக்கலாம் பத்து பேர் இருக்காங்க அதுக்கு அதுக்குதான் நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போற அதுக்குதான் நீ மூஞ்சி அட்லீஸ்ட் கல்விட்டு போறிக் ஒரு பொண்ணாக இருந்தால் கொஞ்சம் மேக்கப் போட்டு போற அதெல்லாம் எதுக்கு ஒரு நாலு பேர் முன்னாடி நம்ம பார்க்க நல்லா இருக்கணும் அது ஒரு நார்மல் ஹியூமன் மென்டாலிட்டி எதுவும் அதே மாதிரி ஒரு நாலு பேர் என் ஃபோட்டோவை பார்க்க போகிறாங்கன்னா நான் வந்து பார்க்க நல்லா இருக்க ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி தான் போடுவேன் அதுக்கு நான் அதே மாதிரி தான் வீட்டில் இருப்பேனா சும்மா இருப்பேனா ஆனால் கேட்டால் இல்லை அதே மாதிரி அந்த பையனும் அதே மாதிரி தான் ஒரு ஃபோட்டோவை எடுத்து போடுவான் அவன் அவன் ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ ஃபோன் இப்படி டப்புன்னு போயிட்டு கண்ணாடியில் போய் உன் முஞ்ச பார்த்தனா நீ பார்க்க வீட்டில் லுங்கி கட்டிட்டு பனியன் போட்டு எப்படி இருக்கியோ அப்படி தான் இருக்க போகிற நீ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நீ பார்க்க அசிங்கமாக இருக்க நீ நினைக்க கூடாது பிகாஸ் அவனும் அவன் வீட்டில் நார்மலாக இருக்கும் போது அப்படிதான் இருப்பான் ஆர் அந்த போட்டோ எடுக்கும் போதும் அவன் அப்படியே இருந்திருக்கலாம் அவன் லைட்டிங்கை மாத்திருக்கலாம் ஷேடோஸை மாற்றிருக்கலாம் அண்ட் அதனால அந்த ஃபோட்டோலாம் அவன் பர்ஃபெக்டா தெரியலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன் நான் வந்து போன வாரமும் போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் ஏதோ போட்டோ போட்டிருந்தேன் எவ்வளோ அந்த போட்டோ நான் படுறேன் பாக்க இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா இப்ப அதே மாதிரியே என் ஸ்கின் இருக்கு ரியல் லைஃப்ல ஏறுறேன் நான் உனக்கு உனக்கு காட்டுறேன் சரிதான் எப்படி இருக்கு அதே மாதிரியா இருக்கு இந்த பக்கம் பாரு எப்படி இருக்கு நான் வந்து ஆனஸ்டா சொல்றேன் அந்த போட்டோ எடுக்கும்போது அதெல்லாம் மறைக்கணும் இதெல்லாம் மறைக்கணும்லாம் எடுக்கல நான் பாட்டுக்கு சும்மா போய் நான் ஃப்ரெண்டை போட்டோ எடுக்க சொன்னேன் ஆனா அது அதில் இருந்த தான் நான் ரியல் லைஃப்ல இருப்பேன்னா இல்ல நான் பேக்கா மாதிரி தான் இருப்பேன் இப்ப பாருப்பட லுங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டுல புரியுதா மேலதான் மேலதான் சட்டப்பட்ட கண் இருக்கேன் வீடியோக்காக சோ இவ்வளோ ஈஸிடா ஏமாத்துறது ஒண்ணு அவ்வளோதான் சொல்ல வரேன் நான் அவ்வளோ ஈஸி எதுவுமே உண்மை இல்லை நீ அதை பார்த்து உன்னை கம்பேர் பண்ணிக்காத நான் கெஞ்சிற உன்னை லிட்ரலாக பிகாஸ் நான் அதான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனாலே ஓ நான் பார்க்க நல்லா நான் பார்க்க நல்லா நான் பார்க்க நல்லா இல்லைன்னு எனக்கு உள்ள ஒரு மாதிரி யாரோ யாரோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் சொல்லிகிட்டு இருக்கிறது யாருமே இல்லை நான் தான் நானே எனக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் பிகாஸ் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நான் ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ணிட்டே இருந்தேன் இது வந்து நான் சொல்றது நார்மலா லைட்டிங் மாத்துறது சில பேர் இருக்கானுங்க இந்த யூ கேம் பர்ஃபெக்ட் பிக்ஸாட் நிறைய பியூட்டி ஆப்ஸ் இருக்கு அதில் சாஃப்ட் ஸ்கின்னு என்லார்ஜ் பிஞ்ச் அந்த மாதிரி சில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் பண்ணி சில பட்டி டெங்கரிங் வேலை பார்த்தா அப்படின்றதுக்குள்ள உண்மை மாதிரியே ஒரு ஃபோட்டோவை நீ பார்க்க நல்லா இருக்க மாதிரி மாற்றலாம் ஏஐலாம் ஒன்றுமே கிடையாது நீ ஈஸியாக நீயா மேனுவலாக எடிட் பண்ணி ரியல் லைஃப்ல இருக்க மாதிரி மாற்றலாம் இந்த ஃபோட்டோ நான் போஸ்ட் பண்ணேன்னு ஏன்னா நினைப்பேன் ஃபில்டரே போடாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்போ உங்க ரியல் லைஃப்லேயே அழகிறேன் அப்படிலாம் கிடையாது நார்மலான ஃபோட்டோவை எடுத்து அதை மேனுவலாக எடிட் பண்ணி ரியல் லைஃப்பில் போடுற எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு உனக்கு தெரியாது ஏன்னா அவங்க பண்ணால் ஓன்ட்ட சொல்ல போகிறது இல்லை ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் உன்னை ஏமாற்றணும் உன்னை ஏமாற்றணுங்கிறது இல்லை அவங்க பார்க்க நல்லா தெரியணும் தான் இன்னொரு கேட்டகரி இந்த ஸ்னாப் சாட் ஃபில்டர்லேயே உயிர் வாழ்றவனுங்க தயவு செஞ்சு கைஸ் நான் வந்து உங்கள்கிட்ட பெரிய ரெக்வஸ்ட் ஒன்று பண்ணுறேன் உங்கள் ஃபேஸை மாற்றுற மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஃபேஸை மாற்றுறதுனா வந்து எப்படி சொல்கிறது நார்மல் கிரெயின் அந்த மாதிரிலாம் ஓகே பட் ஸ்டில் உங்க கண்ணை பெருசாக்குறதோ மூக்கை குட்டியாக்குறதோ ஜாலின்னு கொண்டு வர மாதிரியோ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் யார் செல்ஃப் அண்ட் அண்ட் பீப்புள் ஷோயிங் இட் டூ நீ அந்த மாதிரி இல்லை பட் நீ அந்த மாதிரி இருக்கிற உன்னையே ஏமாத்திக்கிறேன் உனக்கு நீ உனக்கே அந்த வேலிடேஷன் வேணும் மாறணும்னு மூஞ்சி நல்லா இருக்கு மேன் ஐ கெட் டு தட் லேட்டர் பட் யூ டோன்ட் ஹாவ் டு சேஞ்ச் ஹவ் யூ லுக் ஹவ் யூ ஹவ் யூர் போன்ஸ் ஆர் ஷேப்டு ஜஸ்ட் பிகாஸ் சம்வன்ஸ் கிரியேட்டட் தட் ஃபில்டர் டு மேக் எவ்ரி ஒன் திங்க்கே தான் அழகு நீ அதுக்கு விழாத நீ அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறனா அதை பார்த்து மக்கு மூளைக்கு யோசிக்க தெரியாது இது ஃபில்டர் தான் அப்படின்னு இது ஃபில்டர் தான்னு யோசிச்சு இவங்க ஃபில்டர் தான் இவங்க ரியல் லைஃப்ல இப்படி இருக்க மாட்டாங்க யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மி நிறைய பேர் இது உண்மை தான் நினைப்பாங்க ஸோ அவங்க எல்லாரும் நீ ஏமாத்துற அவங்கள அவங்களையும் ஏமாத்திக்க நீ ஹெல்ப் பண்ற இது வந்து ஒரு மேட்டரா இன்ஃபுளுன்சர் சைட் மைண்ட் யூ ஆல் ஆஃப் திஸ் இஸ் கமிங் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் கிரியேட்டர் இப்போ ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கே யோசிக்கிறாங்கல்ல ஒரு வீடியோ போடுறது கூட நான் எவ்வளோ யோசிப்பில் ஸோ நீ வந்து இருக்கியா அவன் ஃபேவரட் இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸ் கிளைண்ட் செக்யூரிட்டி இல்லைன்னு ஐ ஐம் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஐம் கண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித் தேம் பீல் உட் ஆக்சுவலி டிட்டு லுக் லைக் தெம் அவங்கள மாதிரி தான் இருக்கணும் நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது ஐ வ் சீன் தட் இன் ரியல் லைஃப் ஐ கோ லைக் இவ்வளோ பர்ஃபெக்டா இருக்காங்க அவங்களுக்கே இன்செக்யூரிட்டி இருக்குன்னா அப்போ அவ்வளோ கன்வென்ஷனலி கன்வென்ஷனல் டாக்ஸிக் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அலைன் ஆகாதவங்க இவ்வளோ இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா நம்ம எல்லாருக்குமே ஒரு விதத்தில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குல்ல அண்ட் ஹாவ் டு சே திஸ் நான் ஒரு டைமில் அ பட்டிங் கண்டென்ட் க்ரியேர் ஐ டென்ட் ப்ரொமோட் அ பிராண்ட் அபவுட் ஸ்கின் கேர் விச் ஐ விச் வாஸ் நாட் ப்ரொமோட்டட் இன் த ரைட் வே ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் தே கைண்ட் ஆஃப் ஸ்கேம் மீ ஆல்சோ ஐ ரீலி அப்பாலஜை ஃபார் தட் தட்ரீல் அண்ட் ஐ கான் டேக் டவுன் ட்யூ டு சம் கமர்ஷியல் திங்ஸ் அண்ட் ஆல் தட் பட் திஸ் வீடியோ இஸ் நாட் அபவுட் தட் ஸோ ஸ்டோலஸ் ஸோ நான் இது ஃபுல்லாக சொன்னேன்ல ஹவு திஸ் திங் மேட் மீ ஃபீல் பேட் ரெண்டு விதத்தில் ஒரு வித ஒரு விதம் வந்து மை ரிலேட்டிவ்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ மை மெட் செகண்ட் வந்துட்டு கம்பேரிங் மை செல்ஃப் டு தி பீப்புள் வந்து இன்டர்நெட் இதில் வந்து சொந்தக்காரங்க அளவுக்குலாம் போவேணாம் என் அப்பா ஒருத்தர் போதும் ஒரு தான் என் அப்பாவே வந்து நீ பார்க்க ஏன் எப்படி இருக்க ஏன் எப்படி இருக்க என்னது இது மூஞ்ச கழுவு அது இதுன்னு தான் சொல்லிட்டு அண்ட் ஒரு பாயிண்டில் அவருக்கு வந்து யாரோ கேட்டாங்க இல்லை ஏதோ நனைஞ்சு போல நான் பார்க்க ரொம்ப சீமருந்தேன்னு நீங்கள் தெரிலன்னு கூப்பிட்டு போயிட்டு டெர்மடாலஜிஸ்ட்டில் கூப்பிட்டு போயிடாரு அவர் வந்து மருந்து கொடுத்தாரு இட் டிட் நாட் ஒர்க் அந்த அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணுங்கிற இன்ட்ரடக்ஷனே எனக்கு அவர்கிட்ட தான் வச்சு பட் அது வந்து ஒர்க் ஆகலை ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் யூடியூப் ஸ்கின் கேர் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படி ஒன் திங் இஸ் தட் இட்ஸ் கைண்ட் டாக்ஸிக் டாக்சிக் ஹவ் அடிக்டிங் இட் இஸ் பிகாஸ் லைக் ஒவ்வொரு ப்ரோ ஒரு ப்ரோடக்ட்டை பற்றி தெரிஞ்சோன்னா இது நல்லா இருக்கு இது இதுலேருந்து இது வருமா இது ஓ இதில் இது இல்லையா இதில் இது இருக்கா யூ ஸ்டார்ட் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப் மோர் பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் இவ்வளோ விஷயம் இருக்குது அண்ட் ஒவ்வொரு விஷயமும் பார்க்க அந்த வேதை யூஸ் இட் த வேதை போர் அண்ட் லைக் இது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது யூ கைண்ட் ஆஃப் யூ ஸ்டார்ட் லைக்கிங் இட் ஒரு சம்சாட் அடிக்ஷன் மாதிரி ஆகிடும் அண்ட் ஒரு ப்ராடக்ட் வாங்குவேன் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி சர்ச் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி வாங்குவேன் யூஸ் பண்ணுவேன் ஒரு லைக் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன் அது செட் ஆகாது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அதை நான் போட்டுகிட்டே அந்த ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் தான் வரும் ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் மனி வேஸ்ட் ஸோ நான் இதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன் இஃப் யூ திங்க் அபவுட் இட் ஸ்கின் கேர் இஸ் சோ எக்ஸ்பென்சிவ் மேன் ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இது ஆக்சுவலி நாங்கள் வந்து இதை வந்து ஒரு எசென்ஷியல் ஒரு நெசசிட்டியாக நாங்கள் பார்க்கல பட் நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் சொல்ல நீங்கள் தான் சொல்கிறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாம் கூவி கூவி கத்துற அந்த ப்ராடக்ட் சன்ஸ்க்ரீன் கேன்சர் வரும் அது இது ஓகே ஒத்துக்குறோம் சூப்பர் செம்ம ப்ராடக்ட் தான் எவ்வளோக்கு விற்கிறீங்க அவ்வளோ நெசசிட்டி அவ்வளோ உயிர் போற ஒரு விஷயம்னா ஏன் அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு ஒரு ஹெல்த் நெசசிட்டி எப்போவுமே இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கக்கூடாது அண்ட் அது ஒரு பியர் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுது ஸோ ஓகே நீங்கள் சொல்லலாம் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்காக இவ்வளோ கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டிங்களா ஹெல்த்துக்காக இவ்வளோ கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்களா ஓகே என்னால் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கலாம் நான் பண்ணுறேன் ஒரு சின்ன பையன் பார்க்குறான் அவன் வந்து அதை வாங்கணும்னு நினைக்கிறான் அவன் அப்பா கிட்ட ஆயிரம் ரூபா தாங்க நீட்டுறான் எதுக்குன்னா மூஞ்சியில் ஒரு விஷயத்தை பூசுறதுக்கு வராது வீட்டில் இருந்து காசு ஸோ த பாய் ஹேஸ் டு ஃபீல் ஃபீல் பேட் ஃபார் லுக்கிங் பேட் அண்ட் த பாய் ஆல்சோ ஹே ஹேஸ் டு ஃபீல் பேட் ஃபார் ஹவு ஹீ இஸ் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் த ப்ராடக்ட்ஸ் தட் வில் மேக் ஹிம் லுக் குட்

चेना, बैच है ना कोविड बैच ओके वाह அப்புறமா காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபார் காலேஜ் ஃபார் சம் ரீசன் நான் வந்து அது வந்து ஒரு நான் ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கணும் ஓகே பார்க்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஸ்டார்ட் ஈட்டிங் வெல் நான் வந்து நேச்சுரலாக நான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் அந்த ஸ்கின் கேர் ப்ரெஷர் வாஸ் நாட் தட் மச் இட் வாஸ் தேர் பட் ஸ்டில் போகலை பட் ஸ்டில் எனக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்புறமா பிஃபோர் காலேஜ் ரீஓபன்ஸ் அதுக்கு முன்னாடி அப்பா வந்து என்னென்ன என்ன ரெண்டாவது டெர்மட்டாலஜிஸ்ட்டை கூட்டிட்டு போனார் அண்ட் ஜிஸ் கை கேவ் டேப்லெட்ஸ் இதில் அதுக்கப்புறம் போச்சான்னு கேட்டாலாம் போகலாம் இல்லை

அது கூட டைம் இல்லை ஹெக்டிக்காக பிஸியாக இருந்தேன் நான் அண்ட் நான் இது வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் கைஸ் இதனாலையும் இதுலேயும் நான் தப்பு பண்ணேன் நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்க உங்களுக்கு வேலை இருக்குன்றதால நீங்கள் உங்களை பார்த்துக்க கூடாதுன்னு இல்லை இல்லை செமஸ்டர் கொஞ்சம் ஜிம்முக்கு போனால் செகண்ட் செமஸ்டர் அதுவும் போல் தயவு செஞ்சு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க மூஞ்சி கழுவுறதுக்கோ வேறு அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒரு வாட் எவர் யூ ஹேவ் அதை பண்ணுறதுக்கோ கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க கைஸ் ஓகே எனிவேஸ் கம்மிங் பேக் டு மை ஸ்டோரி எனக்கு வந்து டைம் இல்லையா இல்லையா என்ன டேக் கேர் ஆஃப் மை அதெல்லாம் வந்து மறுபடியும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு செகண்ட் இயர்லலாம் எப்படியாச்சு எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி தான் எப்போவுமே இருக்கும் பட் செகண்ட் இயர்லேருந்து ஒரு டைம்ல பயங்கரமாக இருந்துச்சு ஒரு டைமில் ஓரளவுக்கு மைல்டாக இருந்துச்சு அப்புறமா மயங்கரமாக இருந்துச்சு மைல்டாக இருந்தே மாதிரி 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 இருந்துச்சு இந்த மாதிரி 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 இருக்கும் போது தேர்ட் செமஸ்டர் முடிஞ்சிச்சு ஃபோர்த் செமஸ்டர் செகண்ட் இயரில் ஃபோர்த் செமஸ்டர் என் அத்தா வந்து என்னை பார்த்துட்டு ஷக்கீல்வோம் ஸ்கின் வந்து மறுபடியும் ரொம்ப மோசமாக இருக்கு அவர் மறுபடியும் என்ன பண்ணார் மூணாவது டெர்மட்டாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு போனார் அவங்க வந்து எனக்கு அப்பதான் சொன்னாங்க எனக்கு ஒரு ஸ்கின் கண்டிஷன் இருக்கான் என்னன்னா என் ஸ்கின் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எப்படின்னா ஒரு கொசு கடிச்சா கூட பயங்கரமாக புண்ணாகி நார்மல் கொசுக்கடி புண்ணில்லை கொசு கடிச்சு பு அது வந்து எப்படின்னா ஓட்டப்பட்ட மாதிரி புண்ணாயிடும் இப்போ நம்ம புத்திக்கிட்டோன்னா எப்படி புண்ணாகும் அந்த மாதிரி புண்ணாகி அதுக்கப்புறமா விட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கார் அப்படியே இருக்கும் அப்படி தான் எனக்கு உடம்பு ஃபுல்லாக எனக்கு அப்படி தான் இருக்குது பட் லைக் எனக்கு மூஞ்சிலாம் வந்ததில்லை அண்ட் மூஞ்சி ஒரு வயசுக்கு அப்புறம் மூஞ்சுலேயும் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ நான் பெருசாக அதை கண்டுக்கலாம் நான் இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டு டெர்மெட்டாலஜிஸ்ட் போயிருக்கேன் அவங்க எதுவும் சொல்லலை அவங்க சொன்னாங்க யூ ஹேவ் ஸ்கின் கண்டிஷன் அதனால் இட் வில் பீ லைக் திஸ் ஒன்லி உங்களால் அதெல்லாம் மாற்ற முடியாது அண்ட்லஸ் வாண்ட் யூ டே ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு விடும் மூஞ்சிக்கு வந்து நான் உன் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு இதெல்லாம் தரேன் உனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் போடாத உன் ஸ்கின் வந்து இன்னும் டேமேஜ் தான் ஆகும் அதெல்லாம் சொன்னாங்க என்கிட்ட அண்ட் ஹால் ஹம்துல்லா ஐ ஹாவ் டு டெல் அது யூஸ் பண்ணி ஒரு ஒரு மாதத்தில் மை பிம்பிள் ஸ்டாப் கம்மிங் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு இந்த பாயிண்ட் அடையிறதுக்கு நாலு வருஷம் மூணு டெர்மட்டாலஜிஸ்ட் போக வேண்டியதாக இருந்துச்சு டுக் டைம் ஆல்சோ மேம் எனக்கு இது ஒர்க் ஆனது காரணம் வந்து ஐ குட் டெல் மை ஏஜ் ஆல்சோ பிகாஸ் பை திஸ் டைம் ஐ வாஸ் நைன்டீன் முடிச்சு டுவெண்ட்டி அப்போ தான் ஆக போகிறேன் நான் அந்த டீனேஜ் ஃபேஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் அதனால் என் ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டோன் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதனாலையும் அட் ஒர்க் எனக்கு தெரியல ஹவுட் ஒர்க் ஹவுட் ஒர்க் பட் த பிம்பிள்ஸ் ஸ்டாப் கம்மிங் இப்போ கூட அப்பப்போ இஃப் ஐ டோன்ட் வாஷ் மை ஃபேஸ் நான் வந்து நிறையா ஆயிலி ஃபுட் சாப்பிட்றேன் நான் ஒழுங்காக தண்ணி குடிக்கலனா வரும் பட் நான் ஸோ நான் இன்னொரு பாயிண்ட்டும் மேக் பண்ணுறேன் எவ்ரி திங் யூ ஆர் கோயிங் த்ரூ ரிகார்டிங் யூ ஸ்கின் வயசுனாலும் ஹார்மோன்ஸ்னாலையும் கூட இருக்கலாம் செம்ல இருந்து நான் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன் ஐ சாடு வாக்கிங் அவுட் ஐ லைக் லைட் வாக்கிங் அவுட் அது ஜிம்மை பற்றி ஐ கேன் மேக் ஹோல் வீடியோ பத்தி அமேசிங் அமேசிங் பிளேஸ் அது ஒரு இட் இட்வில் மேக் யூ ஃபீல் திங்ஸ் தட் அதர் திங்ஸ் டோன்ட் எனக்கு அட்லீஸ்ட் லைக் எனக்கு வந்து த ரிசல்ட் தட் ஐ தட் கேம் ஆஃப்டர் ஜிம் த த வே ஜிம் சேஞ்ச் மை மென்டல் திங்கிங் ஆல் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் புரியுதா ஸோ நான் வந்து அதை வந்து ஐ இஃப் யூ கேன் உன்னால் முடியும்னா ஐ ரெக்கமெண்ட் யூ டு கோ டு த ஜிம் ஐ ஐ கைண்ட் பெக் யூ டு த ஜிம் நான் வந்து உடல் நீட்ஸ்க்காகலாம் சொல்ல சொல்லி உடல் நீட்ஸு உன்னோட பாடி சேஞ்ச்க்காகலாம் நான் சொல்லலை மென்டலாக அது ஒன்று எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் இட்ஸ் அன் அமேசிங் பிளேஸ் ஃபார் யுவர் மைண்ட் டு பி ஷேப்டு வெரி நைஸ்லி அதுலேருந்து அதுலருந்து லெட்ஸே டென் மந்த்ஸ் இப்போ ஓகேவா இப்போது ஐ ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட் அலமதுள்ளா ஐ டூக் கைண்ட் ஆஃப் அ ஹியூஜ் பிரேக் ஃப்ரம் இப்போ ரீல் போஸ்டிங் அண்ட் ஐ ஷிஃப்ட் அண்ட் மை பிளாட்ஃபார்ம் நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன் நிறையா திங்ஸ் ஐ வென் த்ரூ நிறையா நாலேஜ் ஐ கெயின் நிறைய விஸ்டம் ஐ கெயின் நாலேஜ் கிடையாது நிறைய விஸ்டம் ஐ கெயின்ட் த்ரூ திஸ் பிரேக் தட் ஐ டுக் அண்ட் நவு ஐ ஃபீல் லைக் நான் வந்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறேன் நான் ஒரு ஆயிரத்தெட்டு தடவை யோசிக்கல இப்போயும் யோசிப்பேன் பட் லைக் முன்னாடி வந்து ஆழ்ந்து ஜூம் பண்ணி யாருமே நோட்டீஸ் பண்ணாத விஷயத்தெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணி யோசிப்பேன் இப்போ அந்த மாதிரி இல்லை ஸோ இப்போ நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன்ல அந்த கான்ஃபிடென்ஸே எனக்கு முன்னாடி இல்லை நான் இப்போ ஏன் கான்ஃபிடண்டாக இருக்கேன் நான் அழகாக இருக்கேனா நான் அழகாக இருக்கேனா நான் ஃபஸ்ட்டு லைக் நான் அழகாக இருக்கேன் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேனா ஸோ நம்ம அப்படியே போனாலும் நான் இப்போ அழகாக இருக்கேனா இது கூட அழகாக இல்லையே நான் நான் பதினேழு வயசு பையனாக இருக்கும்போது நான் பதினெட்டு வயசு பையனாக இருக்கும் போதோ அழகாக இல்லையா பையன் சரி இப்போ ஒரு பையன் எடுத்துக்கலாம் அவன் வந்து கன்வென்ஷ்லி அழகாக இல்லைன்னு வச்சுக்கலாம் ஸோ அவனுக்கு அழகான ஒரு சைடே இல்லையா யோசிச்சு சொல்லு அவன் ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து கன்வென்ஷ்லி அழகா இல்லை இந்த 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 க்ரைட்டீரியால் அழகாக இல்லை அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு அழகான ஒரு சைடே இல்லையா அவன் அழகாகவே இல்லையா அவனை ஒரு விதத்தில் பார்த்தா அவன் அழகாகவே தெரிய மாட்டானா நான் இருக்குல்ல யோசித்து பார்க்கும்போது ஓகே தர் இஸ் திஸ் வேர் திஸ் குட் லுக் ப்ரெட்டி ஆர் லைக் ஹேண்ட்ஸம் ஆர் லைக் திஸ் கேர்ள் குட் பி ப்ரெட்டி ஆர் ஹேண்டம்னு எனக்கு தோணுது இல்லை அப்போது அந்த சைடை பார்க்காதது ஓன் தப்பா இல்லை அதை கா அதில் அது அவன்கிட்ட இருந்தும் அதை மட்டும் ஒன்ட்ட காட்டாமல் இருக்கிறது அவன் தப்பா அவனுக்கு இருக்குது ஆனால் அதை யாருமே அந்த சைடை பார்க்கலை

சீரியஸா பதில் சொல்ல அழகுன எனக்கு அழகு எது சிரிக்கிறதா சிரிக்கிறதா அழகா சிரிக்கிறதுல தா அழகு வேற இவர இருக்கதோ ஒழுங்கா சொல்ற அழகுன என்னதுடா தெரியல தெரியலயா யார் அழகு யார் அழகா இருக்கா ரவிச்சா நான் நீங்க வெக்கியா இருக்கீங்க நான் யக்கியா இருக்கேனா ஓகே சி வீ கேன் கிளியர்லி சி தட் ஹி ஹாஸ் நோ ஐடியா டூட் அவன் தெரிலங்கிறான் அண்ட் லைக் நான் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி கேட்டால் அவன் வந்து அவனுக்கு உலகத்துலேயே பிடிச்ச ஜீவன் வந்து என் அண்ணன் பீல்ச்சிச்சா புரியுதா அவன் எடுத்தோன்னு அதான் சொல்கிறான் ஸோ வி கைண்ட்டு சி வேர் திஸ் இஸ் கோயிங் ரைட் அழகு அழகுன்னு கேட்டதுக்கு அப்புறம் சம்திங் கம்ஸ் டு மைண்ட் ஆர் லைக் அர் பர்சன் கம்ஸ் டுஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங் நம்ம சரி ஓகே நம்ம அந்த அந்த வேலையே போவோம் இப்போ அழகுன்னு நான் உன் சொல்கிறேன் அது அப்போ வந்து சம் ஒன் யூ லைக் உனக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து எல்லாருக்கன்லேயும் அழகா தெரிவாங்களா எல்லாருமே அவங்கள பார்த்து இவங்க இவங்க இவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு யோசிப்பாங்களா யோசிச்சு பாரு எல்லாருமே ஐ மீன் லைக் எல்லாருமே ரைட் கைண்ட் ரோ ரைட் சரி இப்போ நான் ஒருத்தங்களை பார்க்குறேன் அவங்க என் கண்ணுக்கு அழகாக தெரியுறாங்கன்னா தே கம்ப்ளை டு மை ப்ரிஃபரன்ஸ் ஆர் ஐ ஜஸ்ட் ரியலி லைக் தெம் ஐ லைக் ஹவு தேர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ என் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு பிடிச்சிருக்கு என்ன எப்படி சிரிக்க வைக்கிறாங்கன்றது எனக்கு பிடிச்சிருக்கு என்னை எப்படி பார்த்துக்கிறாங்க எனக்கு எப்படி சமைச்சி தராங்க எனக்கு எப்படி நான் அவங்களுக்கு ஏதாவது பண்ண அதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது பிடிச்சிருக்கு அவங்க வந்து என் அம்மாவாக இருக்கலாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்னோட என்னோட யூனோ குட் பி யோர் லவ்வர் லைக் யாராக வேணா இருக்கலாம் புரியுதா பட் த எண்ட் ஆஃப் த டே தி லுக் ரீலி பியூட்டிஃபுல் பிகாஸ் ரீலி லைக் தெம் அவங்க அதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டேயும் அழகாக தெரிவாங்களான்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரிலி எஸ் பட் உங்கள் கண்ணுக்கு அவங்க ரொம்ப அழகாக தெரிகிறாங்க ஏன்னா உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வை பியூட்டி இஸ் கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ் ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு ஒரு விஷயம் அழகா இருக்கு விச் பிரிங்ஸ் எஸ் டு அ பாயிண்ட் பார்க்குறவங்க கண்ணில் தான் அங்கே அழகு இருக்குது பியூட்டி லைஸ் இந்த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது நீ ஒருத்தவங்களை அழகாக பார்த்தா இல்லை உனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்கள அழகாக பார்த்தா தான் அவங்க உனக்கு அழகாக தெரியுவாங்க ஸோ நான் என்ன ஒன்றை சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீ வந்து ஒருத்தவங்களை அழகாக பார்க்க ட்ரை பண்ணுறனா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இட் வித் யுவர் செல்ஃப் நீ வந்து ஒன்று அழகாக பார்க்க ட்ரை பண்ண உனக்கு ஐ நோ லைக் உன் தாட்ஸ் வந்து இல்லை இது பார்க்க நல்லா இல்லை நல்லால இது இப்படி அழகாக இருக்குன்னு தோணும் ஃபைட் இட் யூ ஐ நோ யூ கேன் ஃபைட் இட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூ கேன் ஃபைட் இட் அண்ட் ஒரு சிஎம் டயாமீட்டர் கூட இல்லாத ஒரு ஆயில் பால் மூஞ்சியில் இருக்கிறது வந்து நீ என்னன்னு சொல்லக்கூடாது புரியுதா யோ சோ மச் மோர் தென் தட் ஒன்

ஏன்னா எனக்கு என்ன பார்த்துக்கணும்னு தோணுது பிகாஸ் ஐ நோ அ ஃபேக்ட் சில விஷயத்தில் ரிசல்ட் வரும் சில விஷயத்தில் ரிசல்ட் வராது மேன் பட் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்ல பட் என்ன நான் பாத்துக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது என்னோட பொறுப்பு பிகாஸ் ஐம் பிளெஸ் வித் திஸ் பாடி ஸோ நான் அதை எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியுமோ அவளை நல்லா பார்த்துப்பேன் அண்ட் நீ எப்போ நீ உன்னை பார்த்துக்க ஆரம்பிக்கிறியோ உன்னையே அறியாமல் நீ உன்னை வேல்யூ பண்ண ஆரம்பிப்பேன் எப்படி சொல்றது புதுசாக நீ ஒரு விஷயம் வாங்கியிருக்கேனா தொடச்சு தொடச்சி வைக்கிறது அது பத்திரமா இருக்கா பார்க்குறது அதையும் பார்த்துக்கிறேன் ஏன்னா நீ அதை வேல்யூ பண்ணுற அதே மாதிரி நீ உன்னை எப்போ பார்த்துக்கிட்டு உன்னை எப்படி எப்போ நீ வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறியோ நீ ஆட்டோமேட்டிக்காக உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன் அண்ட் நீ உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக நீ உனக்கு அழகாக தெரியுது நீ பார்க்க அழகாகிருவேன்லாம் நான் சொல்லலை பட் நீ பார்க்க அழகாக தெரியும் உனக்கு சப்போஸ் நல்லா இல்லைனாலும் அதை மாற்றிக்கலாம் அது ஒன்றும் உலகம் அறிய அழிய போகிற விஷயம் இல்லைன்னு உனக்கு தெரியும் உன்னால் உனக்கு சொல்லிக்க முடியும் திஸ் திங் த டைம் டெலிங் இஸ் ஜஸ்ட் அடிஷ்னல் நான் சொன்னல நீ உன்னை பார்த்துக்க ஆரம்பிச்சா நீ உனக்கு அழகாக தெரியவேனே வந்து எப்படின்னா நீ உனக்கு அழகாக தெரியவே அண்ட் இன் டேன் நீ எல்லாரு கண்ணுக்கும் அழகா தெரிய ஆரம்பிக்கலாம் பிகாஸ் த வே யூ கேரி யுவர் செல்ஃப் ஆர் நீ வந்து நீ லைக் எப்படி நீ வந்து ஒழுங்காக ஒரு ஸ்கின் கேர் ரெஜியூம் ஃபாலோ பண்ணிருக்க ஒரு ஒழுங்காக ஒர்க் அவுட் தட் நீ அதனால மத்தவங்க கண்ணுக்கும் அழகா தெரியலாம் அண்ட் அதனால நீ கான்ஃபிடண்டா ஃபீல் பண்ணலாம் சி நான் வந்து இது மூலியமா வர கான்ஃபிடென்ஸ் வந்து தப்புன்னுலாம் சொல்லலை ஓகே குட் திங் யாரு வந்து கான்ஃபிடென்ஸை வந்து வேணாம்னு சொல்லுவா ஜஸ்ட் என்ஜாய் த வித் ஹவ் யூ ஆக்சுவலி லுக் டு அதர் பீப்புள் பட் அது மெயின் சோர்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கக்கூடாது மோர் தென் ஃபீலிங் கான்ஃபிடென்ட் ஃபார் ஹவ் யூ லுக் ஐ ஃபீல் லைக் யூ ஷுட் ஃபீல் கான்ஃபிடென்ட் ஆன் ஹவ் யூ ஃபீல் புரியுதா கைண்ட் ஆஃப் யூ கண்ட்ரோலிங் யுவர் தாட்ஸ் அண்ட் இந்த தாட் இந்த தாட் ப்ராசஸ் எப்போ வரும்னா நீ எப்போ உன்னை பார்த்துக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் உனக்கு அது வரும் அட்ல அட்லீஸ்ட் எனக்கு அப்போ தான் வந்துச்சு ஃபைனலி நான் இந்த ஒன்றிய ஒரு விஷயம் சொல்கிறேன் யூ கேன் ஓன்லி சேஞ்ச் த திங்ஸ் யூ கேன் சேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள்

சேம் லைக் அ கம்பல்ஷன் ஒரு கட்டாயம் மாதிரி அது இருக்கக்கூடாது ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்லி முடிக்க போகிறேன்னா நான் அழகாக இருக்கேன் அதெல்லாம் நான் அழகாக இருக்கேன் அண்ட் நவுர் கோயிங் த டைட்டில் ஆஃப் திஸ் வீடியோ நீ அழகாக இருக்க நீ ரொம்ப அழகாக இருக்க நீ வந்து சில விஷயம் நல்லா இல்லை அப்படின்னு நீ யோசிக்கிறனா நீ வந்து ஆக்சுவலியும் நல்லா பார்த்துக்கிட்டே ஒன்று நீ நல்லா லைக் யூ டூ த திங்ஸ் தட் நெசசரி அது அதுவாக கிராஜுவலாக இட் இல் ஃபேட் அவே ஓவர் டைம் பட் அது இருந்தாலும் நீ அதை கண்டுக்காமல் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அண்ட் ஐ ஹோப் அந்த நாள் வந்து சீக்கிரம் வரும் அப்படின்னு அண்ட் நீ அதெல்லாம் பண்ணி மாறிச்சுன்னு வச்சுக்கோ ஏன் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் இட் டெட் அண்ட் சில விஷயம் மாறலை வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூட இருக்க போகுது அப்படின்னா ஐ ஐஎம் ஸோ ஹாப்பி தட் ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ தட் நீ அதெல்லாம் ஒரு மேட்டராகவே மதிக்காமல் அதோட வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஐஎம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ மேன் யா அது இருந்தால் அறுந்துட்டு போகுது என்ன செத்தாக போயிட்ட சந்தோஷமா இரு புரியுதா நீ அழகாக இருக்க நீ எப்படி இருக்க எக்ஸாக்ட்லி யா with this we end this episode <laughs> i hope you guys like this and i see you guys on to the next one bye bye yes